ஆடுகளம் படத்துல அறிமுகமான டாப்ஸி தொடர்ந்து தமிழ்ல ஆரம்பம், கேம் ஓவர், அனபல் சேதுபதி உள்ளிட்ட சில படங்கள்ல நடிச்சாங்க. சின்ன இடைவெளிக்கு அப்புறமா இப்ப தமிழ்ல K13ன்ற படத்தை இயக்குன பரத் நீலகண்டன் இயக்குற ஏலியன் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. கடந்த சில தினங்களாகவே இந்த படத்தோட படப்பிடிப்பும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. இதில் கிராபிக்ஸ் காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்தியாவோட ஒரு பகுதியில் வேற்று கிரக மனிதர்களால் ஏற்படுற பிரச்சனைகள் பற்றின கதையில தான் இந்த படத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த படத்தோட கிராபிக்ஸ் காட்சிகளுக்காக மட்டுமே 10 கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த படத்தை பற்றி சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க டாப்ஸி. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் வேற்றுக்கிரக மனிதர்கள் சம்மந்தப்பட்ட கதைன்னாலும் அதில் நான் வேற்றுக்கிரகவாசியாக நடிக்கலை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க.